இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வணக்கம். நாகராசா வர்ணவல் சிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர். இப்போ இன்றைக்கு வந்து புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க, அது சம்பந்தமாக அவர் இன்னும் எங்களுக்கு செய்தி சாய்க்கவில்லை. இன்றைக்கு எங்களந்த கடலும் கடல் சார்ந்த சூழலும் இன்றைக்கு முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு மாசடைந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களது கடல் வந்து முற்றுமுழுதாக அழிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து வெளிநாட்டு படகுகள், கூடுதலாக இந்தியா இழுவ படகுகள் எங்களது கரையோரம் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோ தூரம் வந்து அடித்து எங்களது பவளப்பாறைகள் பவளக்குடிகள் என்று சொல்லி எங்களோட வளங்களை முழுக்க அழித்து, அந்த வளங்கள் அழிக்கப்பட்டதால் இன்றைக்கு மீன் வளம் முற்றாக இல்லாமல் போய்விட்டது. இன்றைய கரையோரத்தில் வந்து கடத்தொழில் மக்கள் சரியான கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இப்போ இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் புதுசாக வந்த ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு தகவல் ஒன்று இந்த ஊடக வாயிலாக நாங்கள் தகவல் ஒன்று விட்டுருந்த நாங்கள், அவர் வந்து இதை வந்து கையில் எடுக்கணும், உடனடியாக இந்த கடத்தொழில் பிரச்சனையை கையில் எடுக்கணும். எடுத்து 96ஆம் ஆண்டு கடல்வள சட்டத்தையும் 2017-18ஆம் ஆண்டு சட்டத்தையும் உடனடியாக நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தினாங்கள். இப்போ அதே கட்டத்தில் இன்றைக்கு இந்தியா அந்த வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த இலங்கைக்கு வருவதாக இருக்கிறார். அவர் வந்தால் உடனடியாக இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி, இல்லை இந்தியாவிலிருந்து எல்லை தாண்டி மீன்பிடிக்க படகுகளை வந்து உடனடியாக நிறுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தை செய்யணும். அதுவும் வந்து முதல் இருந்த ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவர் ஏனென்று சொன்னால் முதல் இருந்த அமைப்புகளை கலைச்சு இன்றைக்கு தனக்கு சார்ந்த ஆக்களை ஒரு ஊடக என்ன ஒரு கூட்டுறவு திணைக்களத்திலிருந்தே ஏசி ஊடாக ஒரு நியமனமன்ற போர்வையில் ஒரு புதுசாக ஒரு ஆக்களை நியமித்து இன்றைக்கு அது வந்து ஒரு பயனற்று போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பயனற்று போய் கொண்டிருக்கிறதால இன்றைக்கு எங்களோட கடல் வளம் முற்றாக பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே அது ஒரு பேச்சுவார்த்தை உண்டியலை குழுக்கிறோம், அதை குழுக்கிறோம், அங்கே போய் பேசுகிறோம், இஞ்ச போய் சொல்லி மக்களுக்கு ஒரு பொய்யான வசனங்களை பேசி மக்களை உசுப்பேத்தினே தவற விட்டுட்டு எந்த விதமான ஒரு பிரியோசனமும் இல்லை. இன்றைக்கு நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று சொல்லி இந்த கடத்தொழில் அமைச்சர் சொல்லி இன்றைக்கு இந்த மக்களுக்கு சொன்னது என்னதை செய்தவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் எங்களோட கடல் வளத்தை நாசமாக்கினது தான் வேறு. இன்றைக்கு நீரேறி என்றாலும் சரி, கடல் என்றாலும் சரி, எல்லாத்தையும் நாசமாக்கி இன்றைக்கு கடத்தொழில் மக்களை பற்றி ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எங்களது தொழிலாளிகள் எங்களுடைய எல்லைக்கு உள்ளதான்னு தொழில் செய்கிறார்கள், அவரை அத்துமுறை இவர்கள் கைது செய்கிறார்கள், ஆக்களை கொட்டை சிறையில் வைக்கிறார்கள் சொல்லி பொய்யான ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அது உண்மையான அப்பட்டமான பொய். ஏற்கனவே ஒரு கடல் வள அமைச்சரோ ஒரு அமைச்சர் வந்து கடத்தொழில் அமைப்புல கேட்டார், நீங்கள் இலங்கை எல்லைக்குள்ள போய் தொழில் செய்யக்கூடாது, அங்கே போக வேண்டாம்னு சொன்னதுக்கு அந்த அமைப்புல என்ன சொன்னது, நீங்கள் நாங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்களுக்கு 50 லட்சம் ரூபா காசை தந்து எங்களோட படங்களை திருப்பி எடுக்கோ, நாங்கள் தொழில் செய்ய இல்லையென்று சொல்லி அப்போ மறைமுகமாக சொல்கிறார்கள், நாங்கள் இலங்கை எல்லையில்தான் நாங்கள் தொழில் செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறார், அவர் எங்களுடைய எல்லையர்களாக தொழிச்சிருக்கிறார்கள், அங்கால போயில இலங்கையில் எங்களோட இலங்கை நேவி வந்து அவர்களை வந்து கைது செய்து கொண்டு போகணும் சொல்லி. உங்களோட எல்லையர்களை வந்து இலங்கை நேவி கைது செய்யணும்னு சொன்னால் உங்களது கடற்படை என்ன செய்யுது? இப்போ உங்களோட எல்லையர்களை வந்து இலங்கை நேவி கைது செய்யணும்னா அப்போ உங்களோட கடற்படை என்ன செய்யுது? உங்களோட கடற்படை பார்த்து கொண்டு இருக்குது, உங்களோட எல்லையர்கள் வந்து கைது செய்கிறாங்க. இது தவறான புரியுற தவறான கருத்தை வந்து மு க ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் கருத்தில் எடுக்கும், கருத்தில் எடுத்து இனிமே தண்டும் உண்மையான மீனவர்கள் உண்மையாக இங்கே அங்கே உள்ள இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய மீனவர்களும் இங்கே உள்ள உண்மையான மீனவர்களையும் எடுத்து பேச்சுவார்த்தை ஊடாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் இங்கே பேசி பிரியோசனம் இல்லை. ஏனென்று சொன்னால் முதல் வந்து இழுவமடை தொழில் வந்து தடை செய்யப்படணும், அது உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில், அது வந்து தடை செய்யப்பட்டால் நாங்கள் பாரம்பரிய மீனவர்களோடு இங்கே உள்ள மீனவர்களெல்லாம் பேசி நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து ரெண்டு பதியும் கலந்து நாங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு வழிவகையை வகுக்கலாம். அதுவரையும் நாங்கள் இவையோட பேசி என்ன பிரியோசனம்? நீங்கள் அரசாங்கம் வந்து உடனடியாக இப்போ வந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக 96ஆம் ஆண்டு சட்டத்தையும் 2017-18ஆம் ஆண்டு சட்டத்தையும் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் ஆனால் உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும். நாங்கள் ஒரு 2 வருஷத்தில் திருப்பியும் எங்களுக்கு கடல் வளங்கள் பெரு மீன் வளம் பெருகும், நாங்களும் வடிவாயங்கள் கடத்தொழில் மக்களும் வாழ்வாதாரத்தில் முன்னேறலாம், இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அணிய செலவாணியை நாங்கள் பெற்றுத்தரலாம். இல்லை என்று சொன்னால் விரும்பெரும் காலத்தில் இதை விட கேவலமாக தான் நாங்கள் போவோம். வெளிநாடு வழியோ பலதான மீன்களை கொடுத்து இந்த டின்னில் அடைச்சு அந்த பலதான டின் மீனை தான் இந்த எங்களோட மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ தற்சமயம். அப்போ அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளி தள்ளி தள்ளிவிடப்பட்டிருக்கு பழைய அரசாங்கமும் பழைய கடத்தொழில் அமைச்சர் மேலும்.
அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இனிமேல் என்ற கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உண்மையின்படி நாங்கள் இந்த திருப்பி இந்த ஜனாதிபதி திருப்பி மண்டாட்டமாக இருக்கிறது. கடத்தொழில் பிரச்சனையை உடனடியாக கையில் எடுத்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சகலதையும் இன்றைக்கு நீங்கள் பாரலை செஞ்சு அந்த அளவு செஞ்சுன்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் அதனடி நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே அடிப்படையில் இந்த கடத்தொழிலை உடனடியாக கையில் எடுத்து அதுக்கு முடிய நடவடிக்கை. ஏனென்று சொன்னால் கடத்தொழிலே இருக்கிற சம்பந்தப்பட்ட அனைவரும் ஊழல்வாதிகள், முழுக்க லஞ்சவாதிகள். எல்லாரும் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டவிரோதமான தொழிலை தான் ஊக்குவிக்கிறார்கள். சட்டவிரோதமானவர்களுக்கு பாசுகளை கொடுக்குறார்கள். லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டவிரோதமானவர்கள் பாசுகளை கொடுத்து இன்றைக்கு நாங்கள் மீன் பிடிக்கலாம் கிடக்கு. இன்றைக்கு கடலில் சுருக்கவில்லை என்ற போர்வையில் அந்த சுருக்கவில்லை இந்த சட்டம் வந்து 2.75 கண்ணுக்கு மேலே, அடுத்தது 12 கடல் மைலுக்கு அங்கால காலை 6 மணிக்கு பிறகு நாங்கள் தொழில் செய்யலாம். பின்னேற 5 மணிக்கு இடையில கரையை வந்துடுவோம். அதுதான் அந்த அவை அந்த சட்டத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவங்க நுழம்பு வில கண்ணை போட்டு ஒரு கண்ணை வச்சுக்கொண்டு குஞ்சு குருமான் மீன் எல்லாத்தையும் வள்ளி தங்களுக்கு தேவையான எடுத்தோம் மிச்சத்தை கடலில் கொட்டுறாங்க. கொழும்புக்கு மீன் போய் கொழும்பில் மீன் மேலே இது இன்றைக்கு எங்கள்ட கடை கரையோரம் வந்து மக்கள் தொழிலுக்கு போயலாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த எண்ணெய் விலையில் எண்ணெய் அடித்து எங்களால் தொழிலுக்கு போயலாம் கிடக்கு. இன்றைக்கு மீனை எடுத்து கூட்டி பிடிச்சி கொண்டு விற்க முடியாது கிடக்கு. அப்போ அந்த சுருக்கு வேலையால் இவ்வளோ கேவலம் கிடக்கு. இதை வந்து நீர்வளத்துறை வந்து பார்த்து கொண்டு இருக்குது. ஒரு பேர்வியாளராக இருக்குது. கடல் வளத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நீதியாளர் துறை உண்மையாக பார்வையாளர் இருக்குது. ஒருக்கா சொன்னார் ஒரு கூட்டத்தில், கடத்தொழில் அமைச்சர் கூட்டத்தில் சொன்னார் ஒரு FIR-ஆல், நீங்கள் சட்டத்தை தாருங்கோ நாங்கள் உடனடியாக கரவழியை போய் எவையை பிடிக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு இப்போ கரவழியை போய் எல்லாம் கிழிச்சு முடிஞ்சுது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் தங்கடத்தங்கட பொக்கேற்ற நிரப்பினவங்களே தவிர, ஆனால் எங்கள் இந்த சட்டங்களை எங்கள்ட கடல் வளத்தை யார் பாதுகாக்கிறக்கிட்ட ஒன்று இல்லாமல் போச்சு. அது கரையோர பாதுகாப்புக்கு இருக்கலாம், எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கலாம், நெக்டான இது எல்லாரும் துணை போனாக்கள்லாம் அந்த அரசியல்வாதிக்கு அந்த கட்சிக்குள்ளால் துணை போன ஆட்கள். இந்த அந்த துணை போய் தான் இன்றைக்கு எங்கட கடல் வளத்தை பாதுகாத்து பாலடை பிச்சு விட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜனாதிபதி தயவு செய்து அவர் திருப்பியும் கேட்குறோம். இன்றைக்கு இந்த பிளாஸ்டிக் போத்துல்கள், இந்த பிளாஸ்டிக் போத்துல்கள், வண்டே கப்புகள், ஐஸ்கிரீம் கப்புகள், சொப்பின் பேக்குகள், இந்த பொலித்தீன் ஐட்டம் எல்லாத்தையும், பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையும் நிப்பாட்டணும் கேட்குது. ஏன்னு சொன்னால் இதால் ஆறு, குளம், நீரேரியல், கடல் முழுக்க மாசடையுது. முழுக்க கடலில் போய் சேருது. கடலில் போய் சேர்ந்து அது உண்மையாக இதால் வந்து மீனினங்களை செத்து கொண்டு போதும். தயவு செய்து இதே கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தான் கடத்தொழில் அமைச்சரை தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து இந்தியாவில இருந்து வார இழுவம் அடி தொழில வந்து சுருக்கு வேலை செய்யறாங்க. அடுத்தது தங்குசி வேலை, தடை செய்யப்பட்ட தங்குசி வேலை செய்யறாங்க. இதுகளை வந்து உண்மையின்படி இந்தியாவில் பிடிபடுற ஒவ்வொரு படகுக்கும் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ இழுவமணி தடை உலகத்திலேயே தடை, சுருக்கு வேலை செய்யலாது, தங்குசி வேலை எங்கே பாவிக்கலாம்னு சொல்லி அதுக்கு அதுக்கிட்ட புரிமான வழக்குகளை போடணும். ஆனால் நீதியாளர்துறை அந்த வழக்குகள் போட தவறில்லை. அவன் வந்து அந்நிய நாட்டு படகு, வெளிநாட்டிலேருந்து வர படகு எங்கள் எல்லைக்கு வரக்கூடாது, வந்த நாடு பிடிச்சிடாங்கன்னு சொல்லி சும்மான வழக்குகளை போட்டு இவர்களை விடுதலை செய்கிறார்கள். உண்மையின்படி அதுக்கு அதுக்குன்னு புரிமான வழக்குகளை போடணும். இந்த தொழில் உலகத்திலேயே தடை செய்யப்பட்டது, இழுவப்படை தொழில், சுருக்கு வேலை இப்படியான தடை, தங்குசி வேலை தடை. அப்போ அதுக்கு ஒவ்வொரு புரிமுரிமான வழக்குகளை போட்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அதை வந்து நீதியாளர்துறை செய்கிறே இல்லை. அதனால்தான் வந்து எங்களுக்கு சார்பாலே ஒரு வழக்கறிஞர்வங்க வழக்காடுறதும் இல்லை. இவர் கொண்டே வழக்கை கொடுப்பினே அது 14 நாளாக இல்லாடி அடுத்த 2வது தவணை 3வது தவணையில் அவர்களை விடுதலை செய்யப்படுது. அப்போ இன்றைக்கு வந்து இதுதான் எங்களுக்கு நடக்கும். இன்றைக்கு அதே பார்த்துக்கொண்டு எங்களுந்த கிராமங்களையும் இப்போ சில பேர் தங்குசி வேலை செய்ய வழிக்கிட்டாங்க. நாங்கள் போய் தடுக்கிறதுக்கு போய் கலைச்சா சொல்லுவாங்க, முதல் நிலுவமணி சோழரை நிப்பாட்டு, அதனால் அதே மாதிரி சுருக்கு வேலையை நிப்பாட்டு, நாங்களும் தடை செய்யப்பட்ட தொழிலாத்தையும் நிப்பாட்டுறோம்னு சொல்லி இப்போ திருப்பியும் எங்கள் இடங்களில் வந்து புதுசு புதுசாக ஆரம்பிக்க வழிகிட்டது. அப்போ இதுகள் எல்லாம் வேறால் வந்தது நீதியாளத்துறை. நீதியாளத்துறை சரியான முறையில் நடவடிக்கை இல்லை. உண்மையின்படி சட்டப்படி 96ஆம் ஆண்டு சட்டத்தில் 16 தொழில்கள் தடையன்னு இருக்குது. அந்த 16 தொழிலையும் நடைமுறைப்படுத்த வக்கு இல்லாததான் இந்த நீதியாளத்துறை. இன்றைக்கு அந்த 16 தொழிலையும் இன்றைக்கு நான் அந்த 96ஆம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு நாங்கள் கடலில் வந்து செல்லப்பிள்ளை மாதிரி நாங்கள் நினைச்ச நேரம் போய் மீனை பிடிச்சி நினைச்ச நேரம் விளையாட்டுலாம் செய்து அந்த நேரம் செய்த மாதிரி இப்போ நாங்கள் உழைச்சோண்டிருப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீதியாளத்துறை. சட்டங்களை சரியான முறை நடப்போம். ஆனால் சட்டங்களை மட்டும் பாராளுமன்றத்தில் பெரிய இதோ மாதிரி ஏற்றுறாங்க. பாராளுமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றுறாங்க, பெற்ற மாநிலம் அறிவிக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் ஒன்றும் இல்லை. கேட்டால் அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும். அப்போ இதுக்கெல்லாம் எங்களுடைய அரசியல்வாதிகளும் துணை போனவங்க முற்றுமுழுதாங்க. எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒரு துப்பு கட்டவங்க. இவங்களால் உங்களை பிரச்சனை
இன்றைக்கு யோசிச்சு பாருங்கோ, 60 கோடி, 100 மில்லியன், 20 கோடி, 5 கோடி, 10 கோடி சாராய வாறுகள். பினாமி இந்த பேரில் அவளந்த ஒரு அவளுடைய ஒரு பேரில் சாராயவாறு, இவளந்த பேரில் ஒரு சாராயவாறு, அடுத்த அண்ணன் பேரில் சாராயவாறு, தம்பி இந்த பேரில் சாராயவாறு, மச்சான் பேரில் சாராயவாறு, பெட்ரோல் சைட்டுகள். இதுக்கு தானே இவங்கள் வேறால பண்ண போறவங்கள். தாங்களும் தங்கள் இருப்பலையும் தக்க வைக்கிற கோயிலம். இன்றைக்கு தமிழ் மக்களை கொண்டு சாக்குடியில் விழுதி போட்டாங்க. இன்றைக்கு மக்களை ஒன்றுக்கும் வழி இல்லாத கஷ்டப்படுகிறேன். இன்றைக்கு பொருளாதார ரீதியில் பொருளாதாரம் எங்கேயோ போய் நிற்குது, கடலில் வந்து ஒன்றுமில்லை. இன்றைக்கு கடல் வளம் பெரிய, கடலில் வந்தாங்க, கரையோரத்தில் வந்து கடத்தொழில் மக்கள் உழைச்சா தான் இன்றைக்கு எல்லாருக்கும் வருமானம் வரும். அது நகை கடையாக இருக்கலாம், உடுப்பு கடையாக இருக்கலாம், விவசாயத்தில் சாமான இல்லாலும் போய் மக்கள் உழைச்சி போட்டு கண்ணை மூடிக்கொண்டு வேண்டி சாப்பிடுங்கள் வேண்டுகள் எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படித்தான் நடந்த கட்டம். இன்றைக்கு கடற்தொழில் படுத்த உடனே இன்றைக்கு எல்லாம் படுத்து போய் கிடக்குது. அப்போ இதுகளுக்கெல்லாம் யார் காரணம்? முதல் முற்று முழுதாக நீதியாளத்துறை, அடுத்தது கடற்தொழில் அமைச்சர். எங்களுடைய அழிவுக்கு காரணம் இவர் ரெண்டு பேரும் தான் முதல். அதுக்கு பிறகுதான் இந்த நிறுவனங்கள், நெக்டார் நிறுவனம், நேரா நிறுவனம், கரையோர பாதுகாப்பு தினங்களம். இங்கே இன்றைக்கு உண்மையாக அந்த ஜால் நீரேரியில் கடலட்டை பண்ணை, ஒரு கடலட்டை பண்ணைக்குள்ளே ஒரு ஹோட்டலுக்குள்ளே கொண்டே ஒரு ஒரு குடும்பத்தை கொண்டே விட்டால் 5000 ரூபா. அவர் தங்களது அறிவில் முடிச்ச உடனே இவருக்கு ஃபோன் அடிச்சோடனே இவர் போய் போட்டியில் வந்து பிரதமர் வந்து கரையை விடுறார் என்றால் விபச்சாரம் எங்கே நடக்குது? இன்றைக்கு விபச்சாரத்தை யார் உருவாக்கி விட்டுருக்காங்க? அட்டைப்பண்ணின்ற பொருளில் கொட்டில் போட்டு கொட்டிலுக்க விபச்சாரம் நடக்குது. ஒரு போட்டில் ஏற்றி கொண்டே அவைக்கு 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ அந்த கொட்டிலுக்க படத்தொழில் முறைக்கு 5000 ரூபா வேண்டிக் கொண்டு இன்றைக்கு அவங்கள் வந்து ஆக்களை கொண்டு இறக்குறாங்க. விபச்சாரம் நடக்குது. அட்டை கொட்டிலுக்கு இல்லை, பெரிய கொட்டில், பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஹோட்டலே வச்சுருக்குறாங்க. அன்றைய பூம்பாரில் போய் பாருங்க, பெரிய ஹோட்டல், ஒரு ஹோட்டல் இருக்குது. அது நேர கரையில் இருந்தே நேராக மோட்டர் சைக்கிளில் போகலாம். அதுக்கு அதுக்காக அனுமதி கொடுத்தவன் கரையோர பாதுகாப்புத்தினம் அனுமதி கொடுத்ததா? சரி, ஓலைதான் மேலாம்னு சொல்கிறியா? எல்லாம் திறந்த வழியாக இருக்கணும்னு சொன்னால் மூடி அடைச்சு அவன் அங்கே சமையலில் இருந்து பொம்பளையில் வச்சோடனே கஞ்சா கடத்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையாக பலாலியில் இடம்பெயர்ந்து பாதிக்கப்பட்டு இவ்வளோ காலமாக வந்து பொலியண்டியில் குடியேற்றம் பொலியண்டியில் இருந்த மக்கள் இன்றைக்கு மீள்குடியேறி அந்த கிராமத்தில் போய் இருந்து கொண்டு அந்த தொழில் செய்கிறதுக்கு ஒரு பாதி அமைக்கிறதுக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு தடை செய்திருக்கு. இந்த கரையோர பாதுகாப்புத்தினால அனுமதி கொடுக்கல. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அதுகள் மீள்குடியேறி அதுகளுக்கு வீடுகளெல்லாம் அமைச்சு மீள்குடியேறி விட்டுதல் அந்த படகுகள், அதாவது தொழிற்சேர்க்கு படகுகள் போய் வாரதுக்கு அந்த வான் அமைக்கணும். அந்த கல்கள் எல்லாத்தையும் திருத்தி வானொன்று புனரமைச்சா தான் அது அந்த படகுகள் போய் வரலாம். ஆனால் அதுக்கு வந்து இன்றைய கரையோர பாதுகாப்பு திருக்கலாம் அனுமதி கொடுக்கல. கரையோரம் கடலை பிடிச்சி கொட்டல் கட்டுறவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான். இம்யூனிட்டியில் ஒருதான் தன்னை சொந்த காணியில் வீடு கட்டுறான், அந்த வீட்டை இடிப்பிச்சவன் இந்த கரையோர பாதுகாப்பு திருக்கலாம் இடித்தது. இன்றைக்கு கொட்டில் போட்டு விட்டுருக்காரு. இன்றைக்கு சீட்டால் போய் அன்னியாக அந்த கொட்டில் நாங்கள் கனவே இருக்க அந்த படப்படுத்தி காட்டினாங்கள். பூம்பாரில் போட்டிருக்க கொட்டில் போய் பாருங்க, அது ஹோட்டல், ஹோட்டல் இல்லை ஹோட்டல். அதில் சகலத்து நடக்குது. அதே மாதிரி இந்த கொட்டில் வழி, இந்த அட்டை கொட்டில் வழியை தான் கஞ்சா கலத்தி கொண்டே கஞ்சா ஒழிச்சு வைக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு குடிநீர் விடுறாங்க. அப்போ இதெல்லாம் வேறால் வந்தது. கரையோர பாதுகாப்பு தினக்கலம், நீரியலத்துறை, கடத்தொழில் அமைச்சர் சும்மா கிடந்ததை ஊதி விட்டார், பிடிச்சி போகிறது எல்லாம் போய் படித்து போச்சு. அப்போ இதுகளை எல்லாத்தையும் இப்போ வந்த ஜனாதிபதி கவனத்தில் எடுக்கணும். இன்றைக்கு ஊழலற்ற நாடாக மாற்றணும்னு சொல்கிறார், அதிரடி நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறார். அப்போ எனக்கு கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்ணுக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் இப்போ கடத்தொழிலையும் தண்டை அதுக்கெல்லாம் அந்த கடலத்தில் அமைச்சரையும் தண்டை இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறார். ஜனாதிபதி தண்டை கையிலான் வச்சுக்கார். அப்போ இதை உடனடியாக கையில் எடுத்து இதுக்குரிய தீர்வை காணணும்னு தான் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தலிலாவது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துள்ளதா? அப்படி மீனவ சமுதாயத்திற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லையாக இருந்தால் மீனவ சமுதாயத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையின்படி நீங்கள் கேட்டது சரி. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம். இன்றைக்கு தலைவர் காட்டின வழியில் தான் ஒரு கொஞ்சம் பேரை தூக்கி ஒரு மூட்டையாக கட்டி இவர்கள் ஊடாகத்தான் போகணும்னு சொல்லி வழிவிட்டு போனாடி தான் இந்த தமிழ் மக்கள் எல்லாரும் அவர்களுக்கு கீழாலே அவர் இந்த தமிழ் தமிழ் வீட்டில் சின்னங்க வீட்டு சின்னத்தில் கேட்குற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கீழால போகவே இல்லை. தலைவர் என்று சொல்லியோர் அவர் கைகாட்டி போட்டு போனது கடிகடத்தான் இந்த தமிழ் மக்கள் எல்லாரும்
இன்றைக்கு அவைக்கு போட் பண்ண வேண்டி வந்தது. இன்றைக்கு அவைக்கு போட் பண்ணது நம்பித்தான். நாங்கள் எல்லாரும் நம்பி, நாங்கள் எங்களோட பிரச்சனையும் தமிழ் மக்கள் தான் பிரச்சனையும் இவங்கள் போய் பார்லிமெண்ட்டில் கலைச்சு இந்த பிரச்சனையை முடிப்பாங்க எல்லாரும். இல்லாமல் தமிழ் மக்கள் அனைவரும் நம்பி, வடக்கு கிழக்கு நிலை இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாம் நம்பியிருந்தது. ஆனால் அவங்கள் இப்போ தங்கள் இந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தான் பேரளம் போன்றோம்னு சொல்லி இப்போ இப்போ தான் இந்த வெளி வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் இன்றைக்கு சங்கினத்தில் போட்டியிட வெளிக்கிட்ட அப்புறம் தான் சில சுய ரூபங்கள் எங்களுக்கு வெளி வந்திருக்கு. ஏனென்று சொன்னால், இவங்கள் இவ்வளோ காலமும் இதை ஒட்டுண்ணி மாதிரி அங்கே ஒட்டி கொண்டு இன்றைக்கு இவங்க தங்கட இருப்போல தக்க வைக்கிற குறை தான் பாராளுமன்றம் போயிருக்கலாம் இருப்பான் தெரியுது. ஏனென்று சொன்னால், இப்போ எங்கிருந்த மக்கள் இனிமேத்தனும் சிந்திக்கணும். ஒருதன் சொல்கிறான், ஒருதன் ஒரு போட்டி எடுக்கிறான், ஒருதன் சொல்கிறான் மக்கள் அவர் கேட்குற, அப்போ நீங்கள் இவ்வளோ மக்கள் உங்களுக்கு போட்டு வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய நீங்கள் இப்போ இனிமேல் மக்கள் உங்களுக்கு போட் பண்ணுமா என்று கேட்க, மக்கள் நெடுகவும் மந்தைகளாக இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், அப்போ இவ்வளோ காலம் மக்களை வன்கள் மந்தையாக தான் நினைச்சிருக்கிறாங்க. மக்களை நினைக்கல, மந்தைகள். நாங்கள் சொன்னால் அவர்கள் போட் போடுவார்கள், யாருக்கு போட சொல்கிறோமோ அவைக்கு போடுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மக்களை வந்து மந்தையாக தான் வச்சிருக்கிறார்கள். இவரை மக்களை நினைக்கல இவங்கள். அப்போ இன்றைக்கு எங்கட மக்கள் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, தயவு செய்து எங்கட மக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் நான், தயவு செய்து இனங்கண்டு இனிமேல் இவங்களை அப்படியே படுக்க பண்ணணும். ஒரு தனி முகங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாது. அதுக்குரிய முடிவை வந்து எங்கட மக்கள் தமிழ் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் முடிவெடுக்கணும். இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனை சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் எங்களோட பலத்தை காட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு சில நகர்கள் நகர்றதுக்குத்தான் சில முடிவுகள் வந்து பொது அமைப்புகளாலேயும் சில ஏழு கட்சியையும் உள்வாங்கி சில இந்த அமைப்புகளால் நாங்கள் முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவெடுக்கப்பட்டது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் ஓரளவில் எங்களால் முற்றுமுழுதாக வெற்றி கொண்டாடியும் ஓரளவில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். ஏன்னா குறுகிய காலத்தில் துவங்கி குறுகிய காலத்தில் நாங்கள் மக்களுக்கு போனது முற்றுமுழுதாக மக்களுக்கு சென்றடையவும் இல்லை, சென்றடைஞ்சல் தூரத்துக்கு நாங்கள் உடலில் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேர்தல் முடிவடை முடிந்து விட்டது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சும் இன்றைக்கு வந்து சங்கு சின்னத்தில் போட்டியிடவணும். இந்த சங்கு சின்னம் வந்து தனியாக்களுக்கு போகிறத நாங்கள் ஒரு காலம் விரும்பலை. தனியாக்களுக்கு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் அதை விடவும் மாட்டோம், தனியாக்களுக்கு போக விடவும் மாட்டோம். சங்கு சின்னத்தில் நாங்கள் இளைஞர்கள் எங்கிட்ட மக்கள் போட்டியிடவணும். இதை வந்து இந்த பொதுச்சபை, எங்கள் அந்த பொது வேட்பாளர் நிறுத்தின பொதுச்சபை இறுக்கமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏனென்று சொன்னால், பொதுச்சபை இறுக்கமான ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இதோட இப்போ நாங்கள் இப்போ தனிநபர்கிட்ட கொடுக்காமல் தனியொரு கட்சியிட்ட கொடுக்காமல் சின்னத்தை நாங்கள் அதில் போட்டிவிடணும். அவை விரும்பின, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், அவை தாங்கள் விரும்பினால் இளைஞரணியை நிறுத்தட்டுக்கு. தாங்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டு இந்த பழைய பினாட்டுகளெல்லாம் ஒதுங்கி கொண்டு புதுசாக நல்ல ஆர்வம் உள்ள ஓர்மம் உள்ள நல்ல கலைக்கக்கூடிய ஒரு மக்களை தெரிவு செய்து இளைஞரோ யுவதியை நிறுத்தட்டுக்கு. யுவதியை நிறுத்தினால் நாங்களும் அதில் நிறுத்துவோம். எங்களுடைய ஆக்களையும் நாங்கள் அஞ்சு பேரும் ஆறு பேரை நிறுத்தி நாங்கள் இதில் போட்டி விடணும். அந்த அதில் நிறுத்தேக்கில் எங்களோட கடத்தொழில் சமூகத்தில் இருந்த ஒரு ஆள் அதில் நிறுத்தப்படுவார். கட்டாயமாக கடத்தொழில் சமூகத்தில் ஒரு ஆள் நிறுத்தப்பட்டு எங்களோட பிரச்சனைக்குரிய தீர்வை காண்றதுக்குரிய நாங்கள் நிறுத்துவோம், கட்டாயமாக நிறுத்துவோம். ஆனால் இது வந்து பொதுச்சாக வந்து இறுக்கமான முடிவெடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதோட விட்டுட்டு போயலாது. ஏனென்று சொன்னால் இவங்களை நம்பி நாங்கள் கெட்டு போனோம், எங்களோட தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக கெட்டு போனார்கள். இன்றைக்கு தேர்தலை பாருங்க, இன்றைக்கு வந்து கொட்டடியில் ஒரு கூட்டம் ஆர் வைக்கிறான், தென்னிலங்கையிலேருந்து வந்து சிங்கள கட்சி ஒன்று கூட்டம் வைக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு வந்து எங்கள் இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அனுரகுமார் அத்திசநாயக ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொடுத்த முடிவு, அதனடி முடிவுகள் மக்கள் மத்தியில் முற்றுமுழுதாக ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் சரியான முறையில் போட்டிட்டு எங்கட மக்களை எங்கட பக்கம் திசை திருப்பியில்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. அதே மாதிரி மட்டக்கிழப்பில் மூன்று சீட்டு கிடைக்கலாம், திருவண்ணாமலையில் ரெண்டு சீட்டு கிடைக்கலாம், வடக்கு கிழக்கு யார் ஆளப்படுறாரு எங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் யாருக்கு காரணம்? தமிழ், இந்த தமிழ் அரசியல்வாதிகள்லாம் காரணம். இவங்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது இந்த தமிழ் அரசியல், துப்புக்கட்ட தமிழ் அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவுக்கு கொண்டு வந்தது. இவங்களால் தான் இன்றைக்கெல்லாம் பிரிஞ்சு இன்றைக்கு 20க்கு மேற்பட்ட சுயேட்சை குழு ஆரம்பிச்சிருக்கு. 20க்கு மேற்பட்ட சுயேட்சை குழு, பிறகு அதில் வந்து அரசியல் கட்சிகள் இருக்குது, அதில் பிறகு அங்கே தென்னிலங்கை கட்சிகள் இருக்குது. ஒட்டுமொத்த பார்த்தா 30க்கு மேலே எல்லாம் சிதறி சின்னமாக போய் எங்கேயோ போய் கிடக்க போதும். அப்போ இதுகளைத்தான் இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்கள் எப்படியும் சீரழிஞ்சு போட்டுக்கு தாங்கள் ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டி கொண்டு தங்களை இருப்பை தக்க வச்சா சரியன்ற நிலையில் இன்றைக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் விட்டுட்டு போயலாம். அது ஏனென்றால் நாங்கள் இதில் பொதுமக்களால் உருவாக்கப்பட்டதால் இந்த சங்கு சின்னம் வடக்கு கிழக்கில் இலங்கையில் இருக்கிற பொதுமக்களால் 81 அமைப்புகளும் ஏழு கட்சியும் சேர்ந்து தான் உருவாக்கப்பட்டது. அந்த சின்னத்தை வந்து தனியோராக்கள்கிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாரில்லை. தனியோராக்கள் அப்படி இல்லை, நாங்கள் இதில் தேர்தலில் நாங்கள் கேட்க இல்லை, கேட்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு பொதுச்சவை ஒரு முடிவெடுக்கும், இறுக்கமான ஒரு முடிவெடுக்கணும். இல்லையாவே ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னால் ஒரு காலம் நாங்கள் கேட்க விட மாட்டோம், அதை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வருவோம்.
ஏன்னு சொன்னால் சங்கு சின்னம் வந்து பொதுமக்களுக்குரியது, தமிழ் மக்களுக்குரிய சின்னம் அது. அதில் வந்து தனியாக்கள் வந்து அதில் வந்து போட்டிக்கிறது நாங்கள் கடைசி மட்டும் விரும்பலை. அதில் நாங்களும் அஞ்சாறு பேரை நிறுத்தத்தான் வேணும். நிறுத்தியால் தாங்கள் தேர்தலில் எங்களோட மக்கள் எங்களோட பக்கம் எடுத்து எங்களுக்குரிய நியாயங்களை நாங்கள் சதைக்கத்தான் வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் கடைசி மட்டும் நாங்கள் இவைக்கு எதிரான முறையில் பிரச்சாரம் செய்து இவையால் எங்கேயோ ஒரு மூலையை போடுறதுக்கு தயாராக தான் நாங்கள் இருக்கிறோம். நன்றி.